கல்யாணம் மேரேஜ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு காதல் ஆரம்பிச்சது இல்லையா? அது நானும் ரவிதான் படத்துல தான் அவங்க ஆரம்பிச்சது. அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்குது, அந்த பீச்ல ரெண்டு பேசிட்டு இருப்பாங்க, பிரேக்ல பேசிட்டு இருக்க வீடியோ எல்லாம் இவரு அவருடைய போன்ல அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வந்து நீங்க அதை வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு டெட் தனுஷ் அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு என்ஓசி வாங்கிருங்க, அங்க தயாரிப்பினத்துல சொன்ன பிறகு இவங்க முயற்சி பண்றாங்க, அதுக்கு தரமாட்டேன்னு மறுக்கிறார் தனுஷ். ரெண்டு வருஷமா அவங்க இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறாங்க, என்ஓசி வாங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணிருக்காங்க, இரண்டு தரப்புலையுமே மாறி மாறி பேசியிருக்கிறாங்க. அதுக்கு அது முடியாத பட்சத்தில் தான் அதுக்கு பிறகு குழந்தையும் பிறந்துருச்சு, ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால தான் டாக்குமெண்ட்ரியாக நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. மூணு பேருக்குள் நடந்த ஒரு ஈகோ தான், என்னைய நீ கல்யாணத்துக்கு கூப்பிடல, அப்ப என் படத்துல இருக்க கிளிப் எடுத்து நீ எப்படி போடுற, இதுதான் ரீசன். வேற ஒண்ணுமே பெருசாவெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள எல்லாம் கிடையாது. எதிர்நீச்சல் படத்துல அந்த சாங்க்காக ஒரு ஒரு சின்ன பிட்டுக்காக வந்துட்டு நயன்தாரா அவர்கள் வந்து ஃப்ரீயாவே காசு வாங்காம நடிச்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு நண்பர்களாக இருந்தாங்க, அதனால அந்த நயன்தாரா ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு நண்பர்களா இருந்தா தனுஷ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருப்பாரு. அது 10 கோடிங்கிறது அதிகபட்சம்ங்கிறது தெரியும், நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், அப்ப அது டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியும், இதனால ஒரு சிக்கல் வரும் தெரியும், அதுக்காக போடுறது. 10 கோடி கேட்கறாங்கன்னா 10 கோடி கொடுக்க மாட்டாங்க கொடுக்க கூடாது அப்படிங்கறதான் தெரியும். அப்ப நீங்க பணமே கொடுக்க கூடாது, இது ரிலீஸ் ஆக கூடாதுங்கிறதா நோக்கம். விக்னேஷ்னு ஒரு படம் பண்றாரு, அந்த படத்துக்கு எலேசியின் தலைப்பு வச்சு ஷூட்டிங் போயிட்டாரு. போன பிறகு அந்த எலேசிங்கிற தலைப்பு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது இந்த தகவல் எஸ்எஸ் குமரன் தெரிஞ்ச பிறகு என்னுடைய டைட்டில் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப ரெண்டு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப அது ஒரு பேச்சுவார்த்தை முடியாமல் போனதுனால அந்த படத்துக்கு எலேசிங்கிற பேருக்கு எல்ஐகேன்னு மாத்திட்டாங்க. ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டைல் இதுக்காக வந்து இப்போ ரொம்ப பெரிய கலவரமே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பெரித அளவுல பேசப்பட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி, இது சினிமாங்கிறத தாண்டியும் அரசியல் ரீதியாகவும் இது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் பேசுறாங்க. என்னதான் நடக்குது, ஒரு ஆவண படம்காக வந்து இவ்வளோ பெரிய போராட்டங்கள் சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு. முதல்ல ஆவணப்படம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது ஆவணப்படமாக கிடையாது, ஆரம்பிக்கப்பட்டது அவர் வெட்டிங் ஆல்பமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. அவங்க கல்யாணத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து நாங்கள் கவர் பண்ணி அதை நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கல்யாணம் மேரேஜ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு காதல் ஆரம்பிச்சது இல்லையா? அது நானும் ரவிதான் படத்தில் தான் அவங்க ஆரம்பிச்சது. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்குது, அந்த பீச்சில் ரெண்டு பேசிகிட்டு இருப்பாங்க, பிரேக்கில் பேசிகிட்டு இருக்க வீடியோலாம் இவர் அவருடைய ஃபோனில் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கிறாரு. அதெல்லாம் அந்த படத்தில் இவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அந்த நயன்தாராவை பற்றி தான் அது, அந்த அவங்க லவ்வுக்கு வந்து அந்த சாங்கு தான் கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மேரேஜ் ஆல்பத்தில் இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னோடனே, அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து நீங்கள் அதை வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு டெட் தனுஷ் அவர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு என்ஓசி வாங்கிருங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிருங்கன்னு அங்கே தயாரிப்பு நிறுவனத்தில் சொன்ன பிறகு இவங்க முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு தரமாட்டேன்னு மறுக்கிறார் தனுஷ். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது, அவங்க தனிப்பட்ட முறையில் நிறையா பர்சனல் பிரச்சனைகள் இருக்கிறதுனால தரமாட்டேங்கிறாரு. இப்படி பேச்சுவார்த்தை போய் போய் 2 வருஷம் ஆச்சு, அவங்க குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ அந்த வெட்டிங் ஆல்பத்தை அப்படி ரிலீஸ் பண்ண முடியாது 2 வருஷம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெட்டிங் ஆல்பத்தை டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறாங்க. கடைசி போர்ஷனில் ஒரு 10 நிமிஷம் மட்டும், பத்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த வெட்டிங் போர்ஷனை வச்சுட்டு மீதி வந்து நயன்தாராவுடைய அந்த ஜேர்னி மாதிரி, அவங்க கேரளாவிலேருந்து வந்தது, இங்கே நடித்தது, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட், அப்புறம் கூட ஒர்க் பண்ணவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் வாங்கி போட்டு அப்படி 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்படி டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகினாலும் அப்படி பண்ணாலும் கூட, டாக்குமெண்ட்ரியாக மாற்றினாலும் கூட, அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அந்த படத்தினுடைய ஒரு சின்ன கிளிப் வரத்தான் செய்யும். அப்படிங்கும் போது அதை வந்து இவங்க அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதுக்கு வந்து எனக்கு 10 கோடி ரூபா வந்து ராயல்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு தனுஷ் நோட்டீஸ் விட்டுருக்கிறாரு. அது ட்ரெய்லர் வந்த பிறகு அது ரொம்ப ஒரு வைரலானது. அதை தொடர்ந்து தான் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்போம், நயன்தாரா ஒரு 3 பக்கம் கடுமையான அறிக்கையை தனுஷ் மேலே கொடுத்துருக்குறாங்க. இந்த விஷயம் தொடர்பாக முதல்ல பேசும்போது வந்து எல்லாருமே வந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய நடிகைகள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க போஸ்ட்டுக்கு லைக் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பெரிதளவில் பேசப்படுறது என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஐடியாவில் தான் இருந்தீங்க, இதை இப்போ டாக்குமெண்ட்ரியாக மாற்றினதுக்கு அப்புறமாக நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த 2 கால வருடங்கள் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட என்ஓசி வாங்குறதுக்காக இல்லை, நீங்கள் வந்து இந்த படத்தையே வந்து மொத்தமாக மாற்றுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ டைம் எடுத்திருக்கீங்க, இதை வந்து ஒட்டுமொத்தமாக மாற்றுறதுக்காக நீங்கள் திசை திருப்புறீங்க, தனுஷ் மேலே எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. இல்லை, இதுக்கு வந்து நயன்தாரா தரப்புல இருந்தால் விளக்கம் கொடுக்கணும். 2 வருஷமாக அவங்க இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தையில் நடந்திருக்கிறாங்க, என்ஓசி வாங்குறதுக்கு முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க, இரண்டு தரப்புலையுமே மாறி மாறி பேசியிருக்கிறாங்க. அதுக்கு அது முடியாத பட்சத்தில் தான் அதுக்கு பிறகு குழந்தையும் பிறந்துருச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுனால தான் டாக்குமெண்ட்ரியாக காசு கொடுத்து வாங்கிட்டோம், அதை ஏதாவது விற்கணுமே அப்படிங்கிறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அதை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் இது டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறதுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணாங்கிறதுலாம்
ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அன்னன்னைக்கு போட்டால்தான் அது சூடோட சூட அது இதாகும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு காரணம் கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம், நான் என்னுடையதான் படத்துல இருந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. அதனால தான் தனுஷ் நயன்தாராவுடைய கல்யாணத்துக்கு கூட தனுஷை கூப்பிடல, அவங்களுக்கு கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த படம் தான் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒன்றா சேர்ந்த படம், அப்போ அது ஒரு ஒரு மெமரியாக இருக்கட்டும், அந்த காட்சிகள் மெமரியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக அவங்க கேட்குறாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இன்றைக்கி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா கூட ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தவங்க தான் நயன்தாராவும் தனுஷும், ரொம்ப நெருங்கி நண்பர்களாக இருந்தவங்க நயன்தாரா விக்னேஷும் தனுஷும் நண்பர்களாக இருந்தவர் தான். அப்படிங்கும் போது ஒரு 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 மேரேஜ் கிஃப்டாக இதை வந்து விட்டு போயிருக்கலாம், இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நயன்தாரா சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, தனுஷோடைய அப்பா கஸ்தூரி ராஜா அண்ணன் வந்து செல்வராக அந்த பின்புடத்துலேருந்து வந்தீங்க, அவர் அந்த பின்புடத்துலேருந்து வந்தாலும் கூட அவருடைய திறமையால் தான் நிற்கிறார். எத்தனையோ வாரிசு நடிகர்கள் இன்றைக்கி வந்து பெருசாக அவங்களால ஜொலிக்க முடியல, அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியல. அப்போ உள்ளே அவங்க அப்பா அண்ணனுடைய வெஸ்டிங் கார்டோடு வந்தாலும் கூட அவருடைய முழு திறமையில் தான் நிற்கிறார். அதில் வந்து மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் வந்து அவருடைய திறமையை நீங்கள் வந்து குறை சொல்கிறதோ அதில் வந்து நம்ம இது பண்ணுறது கூடாது. ஆனால் வந்து இந்த மூணு பேருக்குள் நடந்த தனிப்பட்ட பிரச்சனைகள் தான். நானும் ரவிதான் படத்தில் அவர் கூட்ட பட்ஜெட் காட்டும் எக்ஸஸாக போயிடுச்சு, அதனால் நயன்தாரா போட்டு முடித்தாங்க. படத்தில் ஏகப்பட்ட டென்ஷன் பண்ணிட்டார், தனுஷ் ஏகப்பட்ட குழப்பம் பண்ணிட்டார், அப்படி இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம், ஒரு லாபகரமான படம். ஆனால் வணிக ரீதியாக இந்த படம் வந்து தனுஷுக்கு நிறைய நஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் அது எப்படி கொடுக்கும்? இன்றைக்கி அந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து எல்லாமே பயங்கர ஹிட்டு யூடியூப்பில். இன்றைக்கு வரைக்கும் படம் வந்து 10 வருஷமான அந்த பாட்டு கேட்க கேட்க தயாரிப்பாளருக்கும் அந்த காப்பிரைட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு படம் போயிட்டே இருக்கு. அந்த படம் சேட்டலைட் வச்சுருப்பாங்க, யூடியூப்பில் போடுறாங்க, எத்தனையோ இன்றைக்கி ரைட்ஸஸ் இருக்குது. அப்படிங்க படமும் நல்லா தான் போச்சு, பெரிய அளவில் ஓடின படம் தான், கலெக்ஷன் கொடுத்த படம் தான், நஷ்டம்ன்றது அப்படி நம்ம சொல்ல முடியும். இப்போ அதுவே ஒரு அதாவது படம் ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்குள்ள இதே மாதிரி பிரச்சனை தான் பருத்திவீரன் வந்துச்சு. பருத்திவீரனில் சொன்ன பட்ஜெட் கட்ட அதிகமாக போச்சு அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட கார்த்திங்கிற ஒரு நடிகர் அதுக்கு பிறகு தான் அவர் இண்டஸ்ட்ரியில் தெரிய ஆரம்பிச்சார், அந்த படம் அந்த பெரிய லாபம் கொடுத்த படம். அதுக்கு பிறகு டைரக்டருக்கும் அவருக்கும் பிரச்சனை போச்சு, அது என்னன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த படம் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு லைஃப் கொடுத்த படம், விக்னேஷ் சிவனுக்கு ஒரு லைஃபை கொடுத்த படம், ஒரு ரீஎன்ட்ரிக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்ச படம் நயன்தாராவுக்கு, எல்லாருக்குமே ஒரு லைஃபை கொடுத்த படம். தயாரிப்பாளராக தனுஷுக்கும் ஒரு லாபகரமான படம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அது அந்த பிரச்சனைகள் அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு 10 வருஷம் ஆச்சு, அதற்கு பிறகு தனுஷினுடைய வளர்ச்சி இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி டேரக்டர் ஆகிட்டார், ஒரு அதர் லாங்குவேஜ் இந்த இங்கிலீஷ் படம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. நயன்தாராவும் பெரிய ஒரு ட்ராவல் பண்ணிட்டாங்க, நயன்தாராவும் பெரிய வளர்ச்சியில் இருக்கிறாங்க. விக்னேஷ் சிவன் இன்றைக்கி அவரும் ஒரு டேரக்டர், நல்ல ஒரு அறியப்படக்கூடிய டேரக்டர். எல்லாருமே விஜய் சேதுபதி உயரத்துக்கு போயிட்டார். எல்லாருமே அந்த இடத்துல அந்த படத்தால் ஒரு பயன்பற்றவர்கள் தான் ஏதோ ஒரு வழியில். அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு அவங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பயன்படுத்திக்கிறேன், ஒரு ஒரு ஆடியோ கிளிப் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப ஒரு பழகிய ஒரு தோஷத்துக்காகவாது ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி, மேரேஜ் கிஃப்ட் மாதிரி அதை ஒரு பெருந்தன்மையோடு அவர் விட்டுருக்கலாம். இவ்வளோ தூரம் அதை போட்டு பிரச்சனையாக இழுத்து, பழைய பகையை வச்சு பிரச்சனையாக இழுத்து, மாறி மாறி ரெண்டு பேரும் குற்றச்சாட்டுகளை சொல்லி நீங்கள் அது பொது வழிக்கு வர அளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி. ஆனால் இவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறமும் வந்து நிறைய சர்ச்சைகள் அந்த படம் மூலமாக நடந்திருந்தாலும் கூட பட்ஜெட் வந்து வெறும் 6 கோடிக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து 15 கோடி வரைக்கும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் மொத்தமாக எல்லாம் சேர்த்து 22 கோடி வரைக்கும் வந்து பட்ஜெட் இழுத்துருச்சு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த படம் மூலமாக வைக்கிறாங்க. இது மாதிரி நிலைமையில் அவர் எப்படி ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கணக்கு வந்து தனுஷ் தரப்புலேருந்து தயாரிப்பாளர் தரப்புன்னு சொல்லப்பட்டதா? நான் கூட சொல்லலாம் அந்த படம் 20 கோடின்னு, ஒருத்தவங்க 15 கோடின்றாங்க, ஒருத்தவங்க 16 கோடின்றாங்க. யார் சொன்னா இந்த கணக்கு? தயாரிப்பு நிறுவனம் தரவா அந்த எக்ஸல் ஷீட் காமிச்சாங்களா? இல்லை தயாரிப்பு நிறுவனம் தரவா இந்த இந்த படத்தால் எனக்கு நஷ்டம்னு சொன்னாங்களா? இவங்களா ஆளாளுக்கு ஒரு தனுஷுக்கு செப்ப கட்டுறதுக்காக ஆளாளுக்கு தனுஷ் அந்த கோவத்தில்தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இப்போ தனுஷை வச்சு படம் பண்ணால் எத்தனையோ பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. நையாண்டின்னு ஒரு படம் பண்ணார், 5-star கதிரேசன் நஷ்டம், அதுக்காக இன்னொரு படம் பண்ணி தரேன்ருக்காரு, அதுக்காக தான் ரெட் கார்டே போட்டாங்க. அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ராமநாதன் பையன் முரளி ராமநாதன் ஸ்கூல் படம் பண்ணுறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க, அதில் ஒரு பிரச்சனை. தயாரிப்பு நிறுவனத்து தரப்பில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றது சகஜம். தனுஷினால் நஷ்டம் அடைஞ்சு தயாரிப்பாளரும் இருக்காரு, நையாண்டின் ஒரு படம் எடுத்து நஷ்டமாக இருக்கிறாரு, முரளி ராமநாதன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அந்த படம் பாதியில் நிற்கி அதில் போட்ட காசை எடுக்க முடியல, அதுக்குள்ளே பிரச்சனை போயிட்டுருக்கு, ப்ரொடியூசர் கவுன்சிலில் பஞ்சாயத்து இருக்குது, ரெட் கார்டு வரைக்கும் போச்சு. அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் இயக்குநருக்கும் உள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து காலங்காலமாக இருக்கும், அது பேசி சரி செய்யக்கூடிய விஷயம். அதை தாண்டி இங்கே பணமே மேட்டர் கிடையாது. தனுஷ் அதை காட்டிலும் பல கோடி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சார், ஒரு படத்துக்கு 50 கோடி வாங்கிட்டார். இந்த படத்தோட நஷ்டமாகி வாய்ப்புகள் எல்லாம் வீட்டில் இருக்காரா? எத்தனையோ தயாரிப்பாளர்கள் ஒரு படத்தை தடிச்சுட்டு அந்த படத்தோட நஷ்டமாகி ஒன்றும் இல்லாமல் போன ஆட்களாக இருக்கும். அதற்கு பிறகு ஓவர் கம் பண்ணி நீங்கள் பெரிய லெவலில் வந்துட்டார். அப்படிங்கும் போது இந்த பட்ஜெட் போட்ட பட்ஜெட்டை காட்டிலும் 15 கோடி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, 20 கோடி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, 30 கோடி எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க இல்லையா? இது தயாரிப்பு நிறுவனம் தார்பில் இந்த படத்தினுடைய ஒரிஜினல் பட்ஜெட்டை சொன்னால் தான், தயாரிப்பு தயாரிப்பாளரே பேசினா தான்
இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஈஸி ஒருத்தர் பேசினா தான் இது ஒரிஜினலான அந்த வெர்ஷன் தெரியும். ஆளாளுக்கு தனுஷுக்கு பிடித்தவர்கள் தனுஷுக்கு சப்போர்ட் ஆகும், நயன்தாராவுக்கு பிடிச்சவங்க நயன்தாராவுக்கு சப்போர்ட் ஆகும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் படத்தோடைய பட்ஜெட் அதிகமாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி ஷூட்டிங் டேஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லை ரீஷூட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிகமாக போயிருக்கும். இவங்க சொல்கிற அமௌண்ட்டை பார்த்தா 25 கோடி போயிடுச்சு, 30 கோடி போயிடுச்சு, ஒருத்தவங்க 15 கோடின்றாங்க, ஒருத்தவங்க 16 கோடின்ற மாதிரியே தெரியல. ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டுங்கிறது படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான படம், ஒன்றர் பார்க்கு ஒரு சொல்லக்கூடிய படம், எல்லாருக்கும் அதில் ஒரு பேர் கிடைச்ச ஒரு படம். இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி எத்தனையோ ரைட்ஸ் இருக்குது, இன்றைக்கி யூடியூப் ரைட்ஸ் இருக்குது, அந்த ரைட்ஸ் இருக்குது, இந்த எல்லா ரைட்ஸ்லையும் இன்றைக்கி வந்து பணம் வந்திருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது அது ஒரு ஒரு லாபம், முன்னப்பின் லாபம் குறைவாக இருந்தாலும் கூட ஒரு லாபம், ஒரு வெற்றிகரமான படம். பட் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அடுத்தடுத்து தனுஷ் எங்கேயோ போயிட்டார், நயன்தாரா எங்கேயோ போயிட்டாங்க, எல்லாரும் வேறு வேறு எல்லாம் போயிட்டாங்க. இந்த பிரச்சனைங்கிறது பணமே கிடையாது, இவங்க மூணு பேருக்குள் நடந்த ஒரு ஈகோ தான். என்னையே நீ கல்யாணத்துக்கு கூப்பிடல, அப்போ என் படத்தில் இருக்க கிளிப் எடுத்து நீ எப்படி போடுற, இதுதான் ரீசன். வேற ஒன்றுமே பெருசாகலாம் வந்து அவங்களுக்குள்ள எல்லாம் கிடையாது. தனுஷ், நயன்தாரா, விக்னேஷ் மூணு பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது வந்து பணம்ங்கிறது வெளியில் தெரியுது. உள்ளுக்குள்ளே முழுக்க முழுக்க ஈகோ வன்மம் தான் மூணு பேருக்குமே. ஆனால் வெளியில் தெரிகிறது அவங்க சொல்கிறத வந்து நேரடியாக சொல்ல முடியாது. எனக்கு நீ என் பண்ணியில் நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்ல முடியாது, அதுக்காக 10 கோடி கொடு அப்படின்னு கேட்குறது தான். ஒரு கேட்காத ஒரு தொகை, இந்த மனநஷ்ட வழக்கு போடுவாங்க, ஒரு ஒரு சாதாரண ஆளாக இருப்பார், அவரால் கட்ட முடியாது, ஆனால் அவர் மேலே வந்து எனக்கு 50 கோடி மனநஷ்ட வழக்கு போடுறேன், 100 கோடின்னு போட்டுவோம்பாங்க. அந்த மாதிரி தான் 10 கோடி கொடு அப்படின்னு கேட்குறது. அது 10 கோடிங்கிறது அதிகபட்சம்ங்கிறது தெரியும், நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், அப்போ அதில் டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியும், இதனால் ஒரு சிக்கல் வரும்னு தெரியும், அதுக்காக போடுறது. சரி, அதிகபட்சமாக ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு படம் வந்தால் கூட கேட்கலாம், இல்லை வேறு வேறு ஏதாவது தான் ஒரு ரைட்ஸை வாங்கி வேறு லாங்குவேஜில் பண்ணுறாங்கன்னா கூட ஒரு 10 கோடி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. 10 கோடி கேட்குறன்னா 10 கோடி கொடுக்க மாட்டாங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தெரியும். அப்போ நீங்கள் பணமே எனக்கு கொடுக்கக்கூடாது, இது ரிலீஸே ஆகக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். அந்த நோக்கம் தான் வந்து பணம்ங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் இதில் வந்து அவங்க அந்த ட்ரெய்லரில் பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயம், அந்த 3 செகண்ட்காக தான் வந்து இப்போ அவர் அந்த 10 கோடி கேட்டிருக்காரு. ஆனால் இவர் என்ஓசியே கொடுக்காம அவங்க எப்படி அதில் பயன்படுத்தினாங்க, கேள்வி வருது. தவறு தான், அதை ஏன் இவ்வளோ சர்ச்சையான விஷயத்தை நீங்கள் ஏன் அவன் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கு, 2 வருஷமா போயிட்டு இருக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை, 2 வருஷம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. மெமரபிளாக இருக்குன்னா நீங்கள் வீட்டில் வீடியோவில் போட்டு டிவியில் போட்டு பார்த்துட்டு போங்க, அதையே நீங்கள் வந்து அதில் கொடுத்து பஞ்சாயத்து எழுதிட்டே இருக்கீங்க. உங்களை நம்பி பணம் கொடுத்துருக்கான் அவன் நெட்ஃப்ளிக்ஸ்காரன், அவங்கள போட்டு நெருக்கிட்டு இருக்கிறான், அதை எடுத்துருங்க அந்த போர்ஷன், மீதியெல்லாம் வச்சுருங்க. உங்களுக்கு யார் ஃபேவராக இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் அதில் ஜாயின் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு போங்களேன், நீங்கள் ஏன் போட்டு முரண்டு பிடிக்கிறீங்க. அப்போ நயன்தாரா செய்கிறது ஒரு வீம்பு தானே, ரெண்டு தரப்புலையும் போட்டி வீம்பு வன்மம் எல்லாம் தான். இந்த மூணு பேருக்கும் ஒரு ஆள் சலிச்சாலெலாம் கிடையாது, எல்லாம் நீ பெரியாளா நான் பெரியாளா, எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டுற வெயிட்டை காட்டுறதுல மூணு பேரும் நினைக்கிறது இவ்வளோ பிரச்சனையாயிருச்சு, உன் சகவாசமே எனக்கு வேணாம் அப்போ அந்த சீன் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணி போக வேண்டியதானே, இவ்வளோ ஏன் பிரச்சனை வரப்போகுது, நீ அவன் ஓம்படத்தானே வச்சுக்கப்போ அப்படின்னு விட்டுட்டு போயிடலாமே, அது அவங்க சைடில் செஞ்சுருக்கலாம். பெருந்தனிமா நீங்கள் எடுத்தா எடுத்துகிட்டு போங்கன்னு இவர் விட்டுருக்கலாம், ஒரு கிஃப்டாக வச்சுக்க மேரேஜ் கிஃப்டான்னு. இது வந்து மூணு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம், வன்மம், ஆத்திரம், அது மாதிரி மாதிரி குற்றச்சாட்டு, இவரை ரெண்டு பேரை விட்டு இவரை பேச விடுறாங்க சப்போர்ட்டாக, அவரை ரெண்டு பேரும் அவர் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதா, மூணு பேருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சலைச்சல். இப்போ அதை வந்து தான் வெளியில் பொது வழிக்கு வந்த பிறகு தான் இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் அந்த என்ஓசியை வந்து விக்னேஷ்வன் வந்து இல்லீகலாக வந்து, அதாவது தனுஷுக்கே தெரியாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆளுங்களை வச்சு என்ஓசியை வந்து தனுஷ் கொடுத்த மாதிரியே அஃபிஷியலாக வாங்கணும்னு ட்ரை பண்ணார் தனுஷுக்கு தெரியாமே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? இல்லை அப்படியே அவர் தெரியாமல் அந்த என்ஓசியை வாங்கி ரிலீஸ் பண்ண தனுஷ் பார்க்காம இருப்பாரா? அந்த அளவுக்கு விக்னேஷ்வன் வந்து மூளை இல்லாமல் இருக்கிறாரு. என்ஓசி வாங்கி என்ஓசி அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில் தெரிஞ்சவர், மச்சான் என்ஓசி கொடு மச்சான்னு வாங்கிடுறாரு, நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துறாரு. ரிலீஸ் பண்ண போகிற நேரத்தில் தனுஷ் பார்த்துறாரு அதை, கேட்டு தனுஷ்க்கு யாராவது கிளிப் அமைச்சிடுறாங்க, 2 வருஷம் போயிட்டு இருக்க பிரச்சனையை, அப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டாரா தனுஷ்? நான் கொடுக்க வெளியில் கோர்ட்டுக்கு போக மாட்டாரா? அப்போ பிரச்சனை வரும்னு இந்த விக்னேஷ்வன் தெரியாதா? ஒருவேளை ஒரு முயற்சி பண்ணிருக்கலாம், முயற்சி பண்ணிட்டு பிரச்சனை ரெண்டாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரா என்னன்னு தெரியல. பட் அது வந்து அதுவும் மேலும் பிரச்சனையை தான் நான் கொண்டு வந்துட்டுருப்போம், அது மேலும் பிரச்சனை, இந்த இருக்கிற பிரச்சனையும் மேலும் பிரச்சனையாக இருக்கும். உடனே இமீடியட்டாக கோர்ட்டுக்கு போயிருப்பார், ரிலீஸ் ஆயிருக்காது, இல்லாட்டி இந்த லீகல் கேஸ் வந்து வேற கேஸாக மாறி இருக்கும் அப்படி எடுத்திருந்தாருன்னா, இதெல்லாம் விக்னேஷ்வன் தெரியாமையாக இருக்கும். அப்போ ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வன்மத்தை மாறி மாறி வீசிக்கிறாங்க அவ்வளோதான். இந்த பிரச்சனை தொடர்பாக வந்து இவங்க மூணு பேர் பேசினதை தாண்டி வந்து தனுஷ் அவர்களுக்கு நயன்தாரா விக்னேஷ்வன் தரப்புலேருந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை, ப்ரெஷர் கொடுக்கப்பட்டனா மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ரெண்டு மூணு பேருக்கும், அவங்க தரப்புல வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, பேசி ஏதோ வாங்கி கொடுப்பான்னு கேட்டிருக்கலாம், அவங்க பேசியிருக்கலாம், அது தனுஷ் இதை பற்றி என்ன பேசாதுன்னு சொல்லியிருக்கலாம். இது எல்லாம் காமனாக சாதாரண மூணு நாள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பிரச்சனை தான். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க மூணு பேருமே, இப்போ இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம், இந்த மாதிரி தனுஷால் ஒரு பிரச்சனையாக இருக்குது, நயன்தாராவில் எனக்கு இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்க, இவங்க மாறி மாறி பேசியிருக்கலாம். அப்போ காமன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பிரச்சனையை முடிச்சு விடலான்றதுக்காக
ஒரு மீடியேட்டராக உள்ள இடையில பேசியிருக்கலாம். அது முடியலையே, முடியாமல் தானே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போது நவம்பர் 18 அது ரிலீஸ், கிட்டத்தட்ட நாளைக்கு தான். இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு இந்த பிரச்சனையை கிளப்புறதுக்கு காரணம் இந்த இதுக்கு வந்து இவங்க விளம்பரம் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து நிறைய பேர் வந்து எழுப்புறாங்க. இவ்வளோ நாள் பேசலை. இல்லை, அதையும் வந்து நான் வந்து முற்றிலும் மறுக்கிறேன். ஏன்னா தனுஷுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட டேமேஜ் இருக்குது. அப்படிங்கும் போது தனுஷ், விக்னேஷும் நயன்தாரா மூணு பேர் சேர்ந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நயன்தாரா பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான பப்ளிசிட்டி பண்ணி இறங்கி போய் பண்ணுறளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி போனாலும் அது வேற மாதிரி பேக் ஃபயர் தான் ஆகும். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, தனுஷ் இன்னைக்கு பெரிய ஹீரோவாக இருக்கார், ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிறாரு. நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்ப தனுஷால் ஏதாவது இது வர தானே செய்யும், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? விக்னேஷன் ஒரு டேரக்டராக இருக்கார், அடுத்து நாளைக்கு தனுஷ் விக்னேஷன் படம் பண்ணுறதுக்கு கூட நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்கிறது எனக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக தான் இருக்குது. எதிர்நீச்சல் படத்தில் அந்த சாங்க்காக ஒரு சின்ன பிட்டுக்காக வந்துட்டு நயன்தாரா அவர்கள் வந்து ஃப்ரீயாகவே காசு வாங்காமல் நடிச்சு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும் போது இதை தனுஷ் வந்து பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, கல்யாணத்துக்கே கூப்பிடல, நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கே கூப்பிடல, அப்புறம் எப்படி நாங்கள் வந்து இதை ஃப்ரீயாக பண்ணித்தர முடியும் அப்படிங்கிற ஒரு விவாதமும் போயிட்டு இருக்கு. நண்பர்களாக இருந்தாங்க, அதனால அந்த நயன்தாரா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு நண்பர்களாக இருந்தால் தனுஷ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்பாரு. இவ்வளோதான் மேட்ரு. அதாவது ஒரு ஃப்ரெண்டாக இருந்துருக்கிற போது அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் அவங்களோட பேச்சுவார்த்தையே இல்லையா, அண்ணன் தண்ணி ஆகாது அவங்க கூட அப்படின்ற மாதிரி இருக்காங்களே. அப்படிங்கும் போது இதுதான் பிரச்சனை. என் கல்யாணத்துக்கு சொன்ன மாதிரி, என் கல்யாணத்துக்கு ஏன் நீ கூப்பிடல, அப்புறம் என் படத்துல இருந்து ஏன் நீ எடுத்து போகிற, இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க பண்ணுற, சின்ன பிள்ளைங்க பண்ணுற விளையாட்டு மாதிரி. ஆனால் எல்லாருமே 40+ ஆகி மெச்சூர்டாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இருந்து சென்னை போட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்க எல்லாருக்குமே அது அழகுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இப்போ தனுஷா வந்து நீங்க இதை கொடுத்துருக்கலாமே என்ஓசியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா நயன்தாரா அவங்களே வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணும் போதோ இல்லை வேற ஏதோ ஒன்று பண்ணும்போது அவங்க எல்லாத்தையுமே இது மாதிரி ஃப்ரீயா வந்து பண்ணி தந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறேன். இல்லை, எல்லா பொருளுக்கும் ஒரு விலை இருக்கு, எல்லா மனிதருக்கும் ஒரு ஒரு உரிமை இருக்கு. அப்படிங்கும் போது தனுஷ் கேட்கறதுல முழு உரிமையும் இருக்கு. நயன்தாரா வம்பு பண்றதுலயும் நயன்தாராவுக்கு உரிமை இருக்கு. அதாவது வந்து இந்த வீம்பு பண்ணவே வேணான்ற ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா நீங்கள் விளையிருக்கின்ற அது எனக்கு அந்த போஷனை வேணாம், ஒரு மெமரியாக இருக்கட்டுங்கிறதுக்காக நீங்கள் எடுத்து ஃபோனில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வீட்டில் டெய்லி கூட நீங்கள் நானும் மொழி தான் படத்தை போட்டு பாருங்கள். யார் கேட்குறாரு? தனுஷ் வந்து வீட்டில் வந்து டெய்லி ரைட்டு கேட்க போகிறாரா? காலையில் ஒருக்கா படத்தை பாருங்கள், நானும் மொழி தான், மத்தியானம் ஒருக்கா பாருங்கள், நைட்டு ஒருக்கா பாருங்கள், குழந்தைகள்லாம் போட்டு காமிங்க. வீட்டில் இந்த சரவணாஸ்வரர் அண்ணாச்சி படம் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி வீட்டில் டெய்லி அந்த பாட்டை ஓடிட்டே கேளுங்க. தனுஷ் வந்து உங்களுக்கு ரைட்டு கேட்க போகிறாரா? நீங்கள் அடுத்து வந்து ஏதாவது ஒரு கமர்ஷியலாக நீங்கள் இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போகிறப்ப தானே பணம் கேட்குறாரு. அப்படிங்கும் போது அவர் சிக்க அவர் வீம்பு பண்ணுறாருங்கும் போது நீங்கள் விளைக்கலாமே. அதை ரெண்டு பேருமே பிடிவாதம் தான், வேற என்ன, நீயா நானா போட்டு பார்த்துருவா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி தான் விளையாடுறாங்க. இப்போ அந்த நயன்தாரா போஸ்ட்டுக்கு லைக்ஸ் போட்டாங்களே, அதுவே வந்து இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, தனுஷ் கூட நடித்த நிறைய பேர் வந்து அதில் இது பண்ணியிருக்காங்க. நஸ்ரியாவாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், இது மாதிரி தனுஷ் கூட படம் பண்ண நிறைய நடிகைகள் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது அது இன்னும் ஒரு தனுஷ் கூட நடித்த நடிகைகள் மட்டும் இல்லை, நடிகர்களுமே நயன்தாரா பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம பழைய சுஜித்ராவுடைய எக்ஸ் கணவர் இருக்காரு கார்த்திக், அவரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவரும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அவரும் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. கண் தனுஷும் கார்த்தி ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. தனுஷும் அனிருத்தும் ஒரு காலத்தில் ஃப்ரெண்டாக இருந்தவங்க, உருவாக்கப்பட்டவர் தனுஷால். அதே மாதிரி சிவகார்த்தியன் தனுஷால் உருவாக்கப்பட்டவர். நீங்கள் எல்லாருமே வேறு வேறு முகாமில் வேறு வேறு தளத்தில் எதிராக நிற்கிறாங்களே, அப்போ தனுஷ் கூட பழகிய ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் எதிராக இருக்காங்களே. அதுதான் தெரியும், வெறுப்பை சம்பாதிக்கிறாருன்னா ஒரு ஆட்டிடியூட்டாக தான் இருக்கும். வேற என்ன இருக்க போகுது? அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன சொத்து தராரா வாக்கே தராரா? ஆட்டிடியூட் தான். அவங்க ஒரு தனுஷோட ஆட்டிடியூட் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால எல்லாருமே பழகைய ஆட்கள் எல்லாமே நீங்கள் பகையாளியாக மாறி நிற்கிறாங்க. இந்த நயன்தாராவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் கூட நடிச்ச நஸ்ரியாவில் இருந்து பார்வதியிலேருந்து எல்லாருமே வந்து நயன்தாரா பக்கம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சிலர் ஓப்பனாக பேசணுங்கிறாங்க. சுஜித்ரா மாதிரியான ஆட்கள் வந்து இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி வண்டி வண்டியாக அவங்களும் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது எல்லாமே வந்து ஒரு ஆள் வந்து கூட அவருக்கு சப்போர்ட்டாக நிற்கலையே. தனுஷ் செஞ்சது சரி, தனுஷ்மா சரியாக பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற போது யாருமே அங்கே சப்போர்ட்டாக நிற்கலையே. இங்கே சுஜித்ரா மாதிரி ஆட்கள் பேச ஆரம்பித்தா ஒன்றும் நிறைய விஷயங்கள் வருன்றாங்க. அப்போ எல்லாருமே பெண் நடிகைகளாக இருக்கட்டும், ஆண் நடிகர்களாக இருக்கட்டும், ஒரு பழகிய ஆட்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவருக்கு எதிர் முகாமில் இருக்கிறாங்களே. அப்படிங்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து பெருசாக நடக்குது, ஆட்டிடியூட் சரியில்லாமல் தானே இருக்கும். விக்னேஷ்வன் தரப்புல இருந்து தனுஷ் பேசின வீடியோவே இது பண்ணி வாழு வாழ விடு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து இது பண்ணி பேசியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் ஏன் அதை திரும்ப அந்த போஸ்டை வந்து டெலிட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு நயன்தாரா கொடுத்த அந்த மூணு பக்க அறிக்கையில் நிறையா விஷயங்கள் வந்து உடன்பாடு கிடையாது. அது வந்து
ரொம்ப ஒரு தனிப்பட்ட வன்மம், தனிப்பட்ட தாக்குதல் நிறையா இருக்குது. தனுஷுடைய அப்பா பேரை எடுத்துருக்காரு, செல்வராகவனுடைய பேர் எடுத்துருக்கலாம் வந்து, இதெல்லாம் வந்து ஒரு வரமமிரிய செயல். உங்கள் மூணு பேருக்குள்ள பிரச்சனை நீங்கள் அடிச்சிங்க, எதுக்கு அவங்க அப்பா போயிட்டு இருக்கேன். அவர் ஒரு செல்வரா கஸ்திராஜாங்கிற ஒரு டைரக்டர் தனி மனிதராக ஒரு தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்திலேருந்து வந்து விஷுங்கிற ஒருத்தர் உதவியாளராக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நாலஞ்சு பிள்ளைங்களை பிறத்து எல்லாரையும் ஒரு டைரக்டராக்கி, ஹீரோவாக்கி, டாக்டராக்கி இன்னைக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவாக்கி வச்சிருக்காரு. அவரை போய் எழுக்கிறீங்கன்ற இது இல்லாமல் கடைசியில் வந்து இப்போ நான் சொன்ன விஷயத்தையே வந்து நீங்கள் திரும்ப திருச்சி இன்னொரு ஆடியோ லான்ச்சில் பேசினாலும் பேசுவீங்க. இல்லை நான் சொல்கிறது என்னென்னா, அவர் செல் கஸ்திராஜாவை ஏன் இழுக்கிறீங்க, செல்வராகவனை ஏன் இழுக்கிறீங்க, அதில் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எல்லா வாரிசு நடிகர்களும் வெற்றி பெற்றாங்களா? இப்போ தனுஷை வந்து அவங்க அப்பா அறிமுகப்படுத்துகிறாரு, செல்வராகவன் வந்து டைரக்ட் பண்ணுறாருங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் முதனா வரைக்கும் என்ன கஷ்டப்பட்டாங்கன்றது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். முதனா அவருக்கு தெரிஞ்ச ஆளுடைய ஃப்ரெண்ட்டை காசு வாங்கினா சொந்தக்காரர்கிட்ட காசு வாங்கி லேபில் போய் கடன் சொல்லி ஓடிட்டே இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகிறது முதல் நாள் நைட்லாம். அப்படி ஒரு கஷ்டத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. துளு தலைமை அந்த படம் மட்டும் ஓடனா தனுஷ் கிடையாது, செல்வராகவன் கிடையாது, கஸ்திராஜாவும் கிடையாது. ஒட்டு மொத்தமாக அந்த அவருடைய மொத்த முதலீடையும் அதில் போட்டிருந்தார். அப்படிங்கும்போது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து உருவாக்கியிருக்கிறார். ஆனால் அதோடு அவர் வேலை முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு தன்னை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டது தனுஷ். ஒவ்வொரு டைரக்டர்கிட்ட போகிறாரு, அவங்கவுங்ககிட்ட கற்றுக்கிறாரு. அசுரன் மாதிரி படம் பண்ணுறாரு, ஆடுகளம் மாதிரி படம் பண்ணுறாரு. ஒவ்வொரு டைரக்டரும் அவங்க ஒரு ஒரு மோல்டு பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல ஒரு டைரக்டராக நடிகராக வந்து நிற்கிறார். அப்போ தன்னை வந்து உருவாக்கிட்டார்ல, அதுலெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அவருடைய திறமை மீதோ அவருடைய வளர்ச்சிகள் மீதோ நீங்கள் வந்து கல்லறிகிறது, அவர் மேலே விமர்சனம் பண்ணுறதுலாம் கூடாது. நீங்கள் அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுங்க. தனுஷ் தவறான ஆள், தப்பான ஆள்னு உங்களுக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு அனுபவம் பட்டிருந்தீங்கன்னா அதை பற்றி பேசுங்க. தனுஷ் ஒரு நல்ல நடிகர்கள் நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது, தனுஷுடைய அப்பாவை விமர்சனம் பண்ணக்கூடாது, தனுஷினுடைய அண்ணனை விமர்சனம் பண்ணக்கூடாது. செல்வராகவனும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டேரக்டர். இன்னைக்கு செல்வராகவன் பண்ண படங்கள் இன்றைக்கி பண்ணி தான் போயிருக்கும். 2 இயர்லியராக பண்ணதுனால தான் அது சிக்கலாகி போச்சு. அந்த மாதிரியான ஒரு ஒரு டேரக்டர். நீங்கள் அதெல்லாம் வந்து இதுக்கு அப்பாவை போய் எழுக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கற முடியாத ஒரு விஷயம் உங்களுக்கு. அதில் வந்து என்னென்னா தனிப்பட்ட வன்மமாக தான் தெரியுது, குடும்பத்தை ஏற்று பிடிச்சி. அதனால நிறைய விமர்சனங்கள் வந்த பிறகு அதை அவங்க நீக்கியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் வந்து எஸ் எஸ் குமரன், அவர் வந்து இப்போ பழைய இன்னொரு பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த எல்ஐசி அப்படிங்கிற டைட்டிலை வந்து யூஸ் பண்ணதுக்காக நீங்கள் இவ்வளோ பேசுறீங்க, உங்களை விட அதிகமாக பலம் பொருந்தியவங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 வருஷம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் என்ஓசி வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களை விட பலத்தில் குறைவாக இருக்கக்கூடிய என்னை மாதிரியான ஆட்கள் கிட்ட நீங்கள் வந்து அப்போ உங்களால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற தோனியில் தானே அப்போ நீங்கள் அந்த டைட்டிலை பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக. அடிப்படையில் வந்து ஒரு இசையமைப்பாளர், பூ கலவாணி படங்கள்லாம் இசையமைச்சிருக்கிறாரு. அவர் 2 படம் டைரக்ட் பண்ணிருக்காரு, தேனியர் விடுதி, அப்புறம் கேரளா நாட்டிலும் பெண்களுடைய நினைவு. அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு, எல்ஐசின்னு ஒரு படம் பண்ணுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காரு. விக்னேஷிவன் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படத்துக்கு எல்ஐசின் தலைப்பு வச்சு ஷூட்டிங் போயிட்டார். போன பிறகு அந்த எல்ஐசிங்கிற தலைப்பு வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா என்ஓசி வாங்கினா தான் அந்த டைட்டில் கிடைக்கும். அப்போ என்ஓசி இவங்கள்ட்ட கேட்க படம் சென்சாருக்கு போகிற பஞ்சாயத்து வந்துடும் கண்டிப்பாக. அப்படிங்கும் போது இந்த தகவலை எஸ்எஸ்குமரன் தெரிஞ்சப்பறம் என்னுடைய டைட்டில் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ அது ஒரு பேச்சுவார்த்தை முடியாமல் போனதுனால அந்த படத்துக்கு எல்ஐசிங்கிற பேருக்கு எல்ஐகேன்னு மாற்றிட்டாங்க. எல்ஐகே லைக்குன்னு மாற்றி தான் படம் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நிறுவனமே கூட இந்த பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க. இப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்குள்ளே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு நடந்திருக்கும், மியூசிக் டைரக்டருக்கும் அந்த விக்னேஷ்வரனுக்கும். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஆனால் கடைசியில் அந்த படத்திலிருந்து அவர் வைக்கலையே, உங்களோட வலுக்கட்டாயமாக பிடிங்க அந்த படத்தை அந்த பேரை வச்சிருந்தாருன்னா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஒரு கேட்குறீங்க என்னோட பேர் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு, அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தது. கடைசியில் அந்த பேரை விட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, அவர் உங்கள் பேர் நீங்களே வச்சுக்கணும் வேறு பேர் வச்சுக்கணும்னு போயிட்டாங்க இல்லையா. இதில் எங்கே பிரச்சனை வந்துச்சு? இதை வலுக்கட்டாயமாக அதை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு ஆகலாம். இப்போ இதை வச்சு அவர் தானே ஒரு இதை பண்ணிக்கலாம். கடைசியில் கூட வந்து கடவுள் மன்றத்தில் வந்து இதுக்கான பதிலை வந்து நீங்கள் எல்லாரும் மொத்தமாக போய் அங்கே வைங்க, அங்கே பிரச்சனையை பார்த்துக்கலாம், எங்களை விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. நீ கடவுள் மன்றத்துக்கு போறின்ற, நீயும் கடவுள் மன்றத்துக்கு போறின்ற, எங்களையே தான் போட்டு படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் அறிக்கை கொடுக்குறீங்க? அப்போ அறிக்கை கொடுத்தா விமர்சனம் வரத்தான் செய்யும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை அரசியல் சினிமா தாண்டி இதை அரசியல் ரீதியாகவும் பேசுகிறாங்க. காயத்ரி ரோக்ராம் அவங்க வந்து ஒரு அரசியல் மீடியில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாஃபர் சாதிக் இஷ்யூ இந்த பக்கம் ஒன்று பெருசாக போயிட்டுருக்கு, அந்த பக்கம் திமுகவுக்கு அவர் எவ்வளோ நெருக்கமாக இருந்தார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருங்கிறதெல்லாம் எல்லாமே தெரியும். அதை வந்து டைவேர்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து இந்த விஷயத்தை தூக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாங்க. இல்லை, ஜாஃபர் சாதிக் இஷ்யூ வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு. அவரை வந்து அந்த இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட் வந்து அவர் வந்து ஜாமீன் கொடுத்துச்சு. இடி கேஸில் தான் அவர் ஒன்றும் கேஸில் இருக்கிறது. அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. நிதி மத்திய அரசு வந்து ரொம்ப சிவியராக அந்த வழக்குகளை பார்த்துட்டு, மத்திய அரசு அதிகாரி இடி அதிகாரிகளாக இருக்கட்டும் மற்றவரெல்லாம் அந்த விசாரணை போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனை எப்போ இங்கே வந்துச்சு? இப்போ வேறு எதாவது சொல்லியிருந்தால் கூட டைவர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அந்த அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு, பலரும் அந்த வழக்கை மறந்துட்டாங்களே. இப்போ எதுக்கு அதை போய் அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு இப்போ எடுக்கிறாங்க?
அப்போ அவங்க சரியாக ஒன்றும் வந்து பேப்பர் பழைய பேப்பரை படிச்சு வந்துருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ள பேப்பரை படிச்சுட்டு வந்து இப்போ அரசியல் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நான் காயத்ரி ராமராமுக்கு சொல்கிறது வந்து அப்டேட்டாக இருங்க, டெய்லி நியூஸ் படிங்க, 6 மாதத்துக்கு முன்னாடி படிச்சு வந்த பேப்பருக்கு இப்போ வந்து பதில் சொல்லாதீங்கன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றி.